ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஒரு கோயிண்ட் அனௌன்ஸுங்க அது போர் வரும்போது பார்த்துக்கலாம்னா ஒன்றும் நடக்காது சரியா ஓடி போக வேண்டியதாது இப்படி சால்வ் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட் வச்சுட்டு இனி சம் போடலாம் இது நம்ம சிஎஸ்பி நம்ம சிஎஸ்பி சரியா உங்களுக்காக பண்ணுறது அது சரி இப்படிலாம் போடக்கூடாதுங்க அது உங்களுக்கு யாராவது இப்படி ஏபிசின்னு வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் ராங் அது எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தர்றாங்கன்னு வச்சுப்போம் உடனே எந்த ஷாப்புன்னு கேட்காதிங்க இந்த கொஸ்டினை வச்சுட்டு உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் பண்ணலாங்கிறது நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு சொல்லிடுறேன் ஸோ டியர் ஸ்டூடெண்ட் இன்ஜிசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃப்ரம் ஆல் த டாபிக் தட் இஸ் போர்டு பாருங்களேன் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் டாப்பிக்கில் ஒரு டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஒரு டூ மாடல் தருவாகுமா நெக்ஸ்ட்டு ஏஜி ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஒரு டூ டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த மாடல் தெரிஞ்சுட்டா ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டினை போடலாம் ஈஸியாக போடலாம் ட்ரை பண்ணுவோமே நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் நம்ம கிளாஸில் ஆவரேஜ்னா எப்படி சால்வ் பண்ணுன்ற மாதிரி ஒரு டூ ஃபார்முலா வச்சு பார்த்துருக்கு இல்லையா ஆவரேஜ் பேஸ்டாக வந்து ஒரு டூ கொஸ்டின்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சுட்டு ஸ்ட்ரை பண்ணுவோம் இல்லையா அது ரிலேட்டடாக ஒரு டூ டிஃபரெண்ட் கொஸ்டின் அண்ட் பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் டூ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆல்சோ டூ டிஃபரெண்ட் கொஸ்டின் ஸோ மோரர்லெஸ் ஒரு டுவெல் கொஸ்டின் கவர் ஆகும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இப்படி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எதாவது கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதான் டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல் இருக்குங்க அது நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறதுலாம் ஓகே இது உங்களுக்காக பண்ணுறது அது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த ஓகேவா இப்படி பண்ணது ஓகேவா இல்லை இண்டிபெண்ட் டாப்பிக்காகவே போடுங்க அந்த மாதிரி எதாவது நீங்கள் சஜஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் பண்ணலாம் பிகாஸ் இது உங்களுக்காக பண்ணுறது உங்களுக்கு ரீச் ஆக தான் எனக்கு தெரியணும் இல்லையா வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க எதாவது கமெண்ட் போட்டு போனால் தானே தெரியும் நீங்கள் மற்ற யூடியூப் சேனல் பார்க்குறது வேறு விஷயம் இது நம்ம சிஎஸ்பி நம்ம சிஎஸ்பி சரியா உங்களுக்காக பண்ணுறது அது கமாண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க அது அப்போ தான் ஒரு ஈஸியாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபர்தராக என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வரும் சரியா கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேஷோ மாடல் டிஸ்கஸ் பண்ணுறோம் கொஸ்டின் படிங்களே ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ட்ராவலிங் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் ஏசி கோச்சில் போகிறாங்க ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அண்டு ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ற நம்பர் பேசஞ்சர் பாருங்க ஏசி அண்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் அண்ட் தென் ஸ்லீப்பர் கிளாஸ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் ட்ராவல் ஏசி கோச் ஒன் இஸ் டூ 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 செவன் மினிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் ஒன் இஸ் டூ 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 செவன் இப்போ அதுக்கான சார்ஜ் ட்ரெயின் ஃபேர் சொல்லுவாங்க டிக்கெட் எடுக்கணும் இல்லையா ட்ரெயின் ஃபேர் ஏசியில் போகிறவங்க வந்து ஃபைவ் ருபீஸ் பே பண்ண அட்லீஸ்ட் ஃபைவ் அந்த ஸ்பேர் ட்ரெயினுடைய ஃபேர் அண்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபோர் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க அட்லீஸ்ட்டு டூ அண்ட் கலெக்ஷன் இப்போ வாட் வில் பி த டோட்டல் கலெக்ஷன் டோட்டல் ஷேர் டோட்டல் வேல்யூ ஒன் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணு ஃபைவ் அப்போ டோட்டலாக ஃபைவ் பார்ட்டு கலெக்ஷன் ஆகிருக்குமா ஏசி கோச்சிலேருந்து கலெக்ட் ஆனது ஃபைவ் பார்ட்டு அதை டோட்டல் ஓவரால் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்டில் ஏசி கோச்சிலேருந்து கலெக்ட் பண்ணது ஃபைவ் பார்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸு எயிட் பார்ட்டு and Slippery class le 14 part then total 27 and the 27 the 54,000 okay 1 part value 2000. Sir, what is the question now find the income of the Indian Railway in AC Slippery class

share of the each person share of the each person 9 is to 8 is to 4 then total share total share 1 man 9 part and the 4 men 36 36 and 40 24. இது பாசிபிள் டு சிம்பிளிஃபைவா பாருங்களேன் சிம்பிளா பண்ணலாம் இல்லையா நைன் ஃபோர் சார் டென் ஃபோர் சார் அண்டு சிக்ஸ் ஃபோர் சார் ஓகேவா ஸோ நவ் டோட்டல் நைன்டீன் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்டு தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் ஒன் பார்ட் வேல்யூ ஆமாச்சு வரும் பாருங்களேன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பாசிபிள் இருக்குது ஃபார்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரை ரிமேனி எடுத்த சென்டீன் வரும் இல்லையா ஒன் செவன் இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஏ உமன் ஆக்சுவலி திஸ் இஸ் பார் ஃபோர் ஃபோர் தட் இஸ் ஃபைவ் விமனு காஸ்ட் தான் டென் பார்ட் டோட்டல் ஷேர் ஃபைவ் உமனுடைய டோட்டல் காஸ்ட்டு தான் பட் கேட்டது வந்து ஒன் பர்சன் சொல்லணும் இப்போ ஒன் பர்சன் எப்படி ஆன்சர் பண்ணுறது தட் இஸ் ஒன் உமன் சார்ஜ் டென் ஈக்வல் டுவென்டீன் ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபார் ஃபைவ் விமன் தானே வரும் ஃபைவ் விமனுக்கு தான் டென் வருது அப்போது ஒன் உமனுக்கு சொல்லும் போது டென் இன்ட்டு செவன்டீன் பண்ண டோட்டல் ஃபைவ் விமன் வருமா டிவைட் பை ஃபைவ் போடணும் கேன்சல் பண்ண டூ ஆன்சர் ஓகே ஸோ பஸ்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுவும் அதுவும் சேமாக இருக்குல்ல பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது நெக்ஸ்ட் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது போது ஏஜ் ப்ராப்ளம் அப்படி சால்வ் பண்ணும்போது நம்ம டென்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் ப்ரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ் ஏஜ் ப்ராப்ளம் பார்த்ததுமே டென்ஸை ரெஃபர் பண்ணும் ஜென்ரலாக த்ரீ டென்ஸில் தான் கொஷின் வரும் வேறு எந்த டென்ஸும் வராது பட் இந்த கொஷின் பாருங்க ரமேஷ் அண்டு அருண் அண்டு ராகேஷ் ஓகே ரமேஷ் அண்டு அருண் ஏஜ் த்ரீ இஸ்ட் டூ அருண் அண்டு ராகேஷ் ஃபைவ் இஸ்ட்டு ஸோ இந்த மெத்தேடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ரேஷியோ டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது இப்போ டேரெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது திஸ் த மெத்தேட் பார்த்தோம் இல்லையா த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் டூ ஃபைவ் சார் டென் அண்டு டூ டூ சார் ஃபோர் இந்த ஃபிஃப்டீன் டென்னு ஃபோர் எதாவது சிம்பிளே பண்ண முடியுமா நோ இப்போ டோட்டல் அண்ட் ஆல்சோ problem ப்ராப்ளம் ஏஜ்னு சொன்னதுன்னா டென்ஸ்லாம் பார்த்துக்கணும் டென்ஸை ரெஃபர் வரும் டென்ஸ் இஸ் நவ் ஓவரல் டோட்டல் பண்ணுங்க எயிட்டி செவன் எயிட்டி செவன் அவனி டுவெண்ட்டி நைன் வரும் த்ரீ பார்ட் வருமா ஒன் பார்ட் ஈகுவல் டு த்ரீ ஓகே வாட் இஸ்டின் வாட் ஏஜ் ஆஃப்

C took and 7 சொல்லாம். இந்த கேசில, A6 எடுத்தா, C will take 7. பிரிவேச் மாடல் தாங்க, பட்டு, between 2 group which is common, பார் ஏதான் common அருக்கா, யுஷில் இந்த 2 groupல் எது common அருக்கா, அதன் சென்றா வெச்சிப்பு நம்போ, say, for example, B, A, and C. Okay, B3 பார்ட்டார்ந்த, A,

சிக்ஸ் டூ சார் ஃபோர் அண்ட் ஆஃப் வருமா அண்ட் செவன் வரும் ஒன் சாய்ஸ் நம்பர் டூ கொஸ்டின்ஸ்லாம் அப்படிதாங்க அந்த ஃப்ரெண்டம்மில் தெரிஞ்சு வச்சா பண்ணலாம் நீ இது நீங்களே ஓனா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறது பெருசாக இருக்குல்ல ரொம்ப ஸ்டோரி எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே சால்வ் பண்ணுற மெத்தட் ப்ரீவியஸ் மெத்தட் என்ன போட்டுமோ அதே மெத்தட் தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆவரேஜ் யூஸ்வலி நம்ம ஆவரேஜ் என்ன பண்ணும் ஆவரேஜ் சொன்னதை ஒரு டூ மாடல் சொல்லியிருக்கோம் ஓகேவா பாருங்க ஒரு கொஸ்டினை படித்ததும் ஆவரேஜ் ஃபைண்ட் ஆவரேஜ் இது மோஸ்ட்லி டேட்டா இன்டர்பிரேஷன்ல தான் வரும் கரெக்ட் ஆவரேஜ் எதில் ஆவரேஜ் எனிவேர் வரலாம் ஆவரேஜ் பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணும் சம் ஆஃப் குவாண்டிட்டிஸ் அண்டு நம்பர் ஆஃப் குவாண்டிட்டிஸ் அவ்வளவு தான் அவரே கேட்டால் டோட்டல் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் குவான் டிவைட் பண்ண ஆன்சர் வரும் கரெக்டா அண்டு செகண்ட் ஒரு கொஸ்டினை படிச்சதும் ஆவரேன்னு குவாண்டிட்டி பை நம்பர் ஆஃப் குவான்டி சப்போஸ் இஃப் ஆவரேஜ் இஸ் கிவன் ஆவரேஜ் இஸ் கிவன் என்ன பண்ணும் சம் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணும் நம்பர் ஆஃப் ஆப் குவான்டி ஆவரேஜ் டூ டைப் தாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து சிஎஸ்பி ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட கொஸ்டின் படித்ததும் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சம் ஆஃப் போய் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்கள் அண்டு கொஸ்டின் படிச்சதும் ஆவரேஜ் இஸ் கிவன் கொஸ்டின்லேயே ஆவரேஜ் வேல்யூ சொல்லியிருந்தால் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்ட் ஆவரேஜ் டூ டைப்பை வச்சுட்டு இனி கொஸ்டின் ட்ரை பண்ணலாம் ஓகேவா கம் டு கொஸ்டின் ஹவ் படிங்களா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் இன் இனி கிளாஸ் இஸ் ஃபோர்டீன்

34 2 degree multiplication ஏதோ use பண்ணி பாருங்க 476 but teachers age added teacher age include பண்ணுறாங்க how many teacher teachers supposed to be S போட்டுருங்க ஒரு teacher தான் வரும் teacher age add பண்ணம் போது 34 students குடு one teacher add பண்ணு total value என்ன வருக்கும் 35 34 student and a teacher 35 teacher சேத்து பாக்கும் போது அவரி increase SPI 1 that is become

ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவில் அந்த ஃபோர் செவன்டி சிக்ஸும் சேர்ந்து இருக்கும் தேர்ட்டி ஃபோர் ஸ்டூடண்ட் ஏஜ் சேர்ந்தா இருக்கும் இல்லையா இப்போ வாட்ஸ் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் ஃபைனலில் டிஃபரன்ஸ் எடுத்து ஆன்சர் வரும் அவ்வளோதாங்க திஸ் இஸ் ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் தேர்ட்டி ஃபோர் ஸ்டூடண்ட் அண்டு ஒன் டீச்சருடைய டோட்டல் ஏஜ் அதில் ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் ஏஜ் ஃபோர் செவன்டி சிக்ஸ் போயிடுமா அப்போ ரிமெயினிங் ஏஜ் மஸ்ட் பி தட் இஸ் தேர்ட்டி இந்த ரெண்டு தங்கள டிஃப்ரென்ஸ் இருக்குது பத் ஆஃப் த டீச்சர் டிஃப்ரென்ஸ் எடுங்களேன் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அவ்வளோதாங்க ஆவரேஜ் கொஸ்டினாக படித்ததும் வாட் இது ஆவரேஜ்னு கேட்டால் சம் ஆஃப் குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் போடுங்க ஆவரேஜ் இஸ் கிவன் நம்பர் இன்ட் ஆவரேஜ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின்லையும் பிலி தர் இஸ் பிரிவியஸ் மாடலே தான் கொஸ்டினை பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் த கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர்னா ஒரு டீச்சர் சரியா எல்லா டீச்சரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு டீச்சர் டீச்சர் ப்ளூரல் தானே சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் இப்போ மீனிங்

வித்தவுட் கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் இல்லாமல் ஆவரேஜ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் ரெடியூசஸ் பை ஒன் ஒன்று குறைஞ்சி போதும் ஒன்று ரெடியூஸ் ஆகிடுது இப்போ கிளாஸ் டீச்சர் எடுத்துகிட்டு ஆமனி இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் மட்டும்தானே இருப்பாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் இஸ் ரெடியூஸ்ட் இட்டு ஒன் அப்போ அந்த சிக்ஸ்டீன் என்னவாகும் ஃபிஃப்டீன் தானே சேஞ்ச் ஆகும் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் மல்டிப்ளை பண்ணுங்க த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ் ஜீரோ இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் திளாஸ் டீச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் டீச்சரும் ஆட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வருதா கிளாஸ் டீச்சர் இல்லாமல் ஸ்டூடெண்ட் மட்டும் ஆவரேஜ் செக் பண்ண த்ரீ சிக்ஸ்டி வருதா தென் வாட்ஸ் த த ஏஜ் ஆஃப் அந்த கிளாஸ் டீச்சர் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைனலி அவ்வளோதாங்க மோஸ்ட் ஆஃப் த கொஷின் இப்படி தாங்க இருக்கும் ஆவரேஜ்னு கேட்டால் சம் ஆஃப் குவான்டிட்டி போய் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி போகிறோம் இல்லையா அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவர் டேட்டா இன்டேஷில் தான் அதிகமாக வரும் டிஏலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது ஒரு கொஷினை படித்ததும் பார்ட்னர்ஷிப் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் டூ பர்சனாவது இருப்பாங்க பார்ட்னர்ஸ் டூ இருப்பாங்க இருப்பாங்க அது ஃபோர்லாம் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க ஒருவேளை உங்கள் லக்கு வந்தாலும் சால்வ் பண்ண வேண்டியது தான் பார்ட்னர்ஷிப் சொல்லும்போது டேக் த ஃபர்ஸ்ட்டு டூ பர்சன் டேக் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த பர்சன் எடுத்துட்டு நியூமரேட்டர் ஏஸ் கேபிட்டல் முதலீடு சொல்லும் தெரியுமா ஏஸ் கேபிட்டல் அண்டு ஏஸ் டைம் பீரியட் அண்டு செகண்ட் பர்சன்டைய கேப்பிடல் அண்டு டைம் பீரியட் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட் போட்டு ஆன்சர் வந்துரும் அது இப்படியும் போடலாம் கேபிட்டல் இன்ட் டைம் கேபிட்டல் இன்ட்டு டைமும் போடலாங்கிறது

கேப்பிட்டலாம் முதலீடு சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ மணி எவ்வளோ ஹவு மச் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த மீனிங் அதுக்கு த்ரீ பார்ட்னர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டூ பார்ட்னர்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணு சரி இதையும் போடலாம் இது சிம்பிளே பண்ணப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு ஓகேவா கம் டு கொஸ்டின் நவ் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் எம் ஸ்டார்ட் அட் பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் நைன்டி நைன் தௌசண்ட் என் ஜெயின்ட் ஆஃப்டர் சிக்ஸ் month with investment of 45,000 end of year profit 8,400 what is the share of the M in the total profit question of participant partner two partner take the first letter of the name இப்ப நேமலாம் தெரியும் என்ன பண்ண போறோம் ஃபைனலி ஷேர் டிவைட் பண்ணோம் நேம் தெரியல நமக்கு தான் கஷ்டம் யாருக்கு எவ்வளோன்னு சொல்லணும் இல்லையா ஒரு லைனை போடுங்க பார்த்துட்டு டூ பார்ட்னர்ஸ் பே நேம் எடுத்துட்டு மிடில் லைன் போடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் பார்ட்னர் நைன் தௌசண்ட் தௌசண்ட் இன்ட்டு உடனே டைமை தேடாதீங்க படிச்சதுமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து எடுத்து ஃபில்அப் பண்ணு செகண்ட் பாருங்க இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பாரு

சிக்ஸ் மந்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டோட்டல் ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் இயர் இயர் ஊ ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் என் எம் ஒன்லி ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் அப்போ எம் உடைய டோட்டல் பீரியட் என்னவாக இருக்கணும் டுவெல் வாட் அபவுட் என் என் ஜெயண்ட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து அப்போ நம்ம டோட்டல் டூரேஷன் தெரிஞ்சால் தானே போட முடியும் டோட்டல் டூரேஷன் டுவெல் மந்த்தில் என் ஜெயின்ட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து நம்ம ரிமைனிங் சிக்ஸ் தானே வரணும் இல்லையா ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் கிவன் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க டூ பார்ட்டர்ஸ் வந்ததுன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சிம்பிளி பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ தெரியுமா ஔம் மச் எம் அவ மச் எண்ணுன்னு தெரியுமா அதை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் சரி எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம டூ டூ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா மாதிரி த்ரீ ஜீரோ அடிச்சிக்கலாம் த்ரீ த்ரீ ஜீரோ அடிக்கலாமா இது அமைய டைம் பாருங்கள் ஒன் நைன் சார் ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லலாமா

2400 fifth option two partners இருந்த இது இது joining leaving investment extra பண்டதலாம் வருங்க பாட்டி solve பண்ட method இந்த method விச்சிட்டு இன்னி சம் போல்லாம் okay வா wow. next question பாருங்கள் <coughs> again how many partner there are two partners a and b question படிச்சிதும் partnership decide பெண்ட how many partner பாருங்க there are two partner a and b மிடில் ஒரு லைனை போடுங்க ஃபஸ்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் இப்போ நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கேன்சல் தானே பண்ண போகிறோம் ஸோ டேக் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் தேர்ட்டி மேக்ஸிமம் லீவ் த ஜீரோ கொஷின் இட்

நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியாது இல்லையா நியூமரேட்டர் எயிட்டீன் பை எக்ஸு டினாமினேட்டர் டூ பை ஒன் ஸோ டூ எக்ஸல் டு எயிட்டீன் அண்ட் எக்ஸ் வேல்யூ நைன் இப்போ அவங்க பி கேபிட்டல் யூஸ் எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை நைனுங்காது அவரெலாம் பி கேபிட்டல் யூஸ்டு நைன் மந்த்து பட் கொஸ்டின் வென் டி பி ஜாயின் பி எப்போ ஜாயின் பண்ணார் ஆஃப்டர் ஹனி மந்த் ஜாயின் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி டோட்டல் டூரேஷன் டுவெல் மந்த்து B investment used for 9 month. So B should have joined after 3 month. Business start பண்ண adutha 12 month. I mean 3 month le join panni no. So this is the answer. Two partners irundha in the method which are update develop panni kalaam. Okay va. Well. Next paarengla. <coughs> Nama 3 partners la next video la paakalam. Idu percentage related problem adu. So பர்சன்டேஜ் அப்படின்னு எக்ஸாமில் டைட்டிலெலாம் போட மாட்டாங்க கரெக்டாக எக்ஸாமில் டைட்டில்லாம் போட மாட்டாங்க கொஷின் மட்டும்தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறது தவிர தான் கொஸ்டினை படித்ததும் பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே டோட்டல் வேல்யூ ஹண்ட்ரன்னு வச்சுப்போம் பிகினிங் ஆஃப் த வேல்யூ ஹண்ட்ரன் வைங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினை பாருங்களேன் ஏ மேன் ஸ்பென் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம் ஃபேமிலி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ரிமெய் மெடிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் டிரெஸ்ட் இஸ் எயிட் ஹண்ட்ரட் பர் மந்த் வாட் இஸ் மந்த்லி இன்கம் உயிஸ் த மேன் அது ரொம்ப முக்கியமாக போ பட் வாட் இஸ் ஈஸ் இன்கம் அது தெரிஞ்சாலோடய ஆன்சர் பண்ண முடியாது தெரியா தெரியல யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்டன் எடுப்போம் எக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆல் த அன்நோன் வேல்யூஸ் ஸ்டார்டிங் வித் ஹண்ட்ரட் இந்த கேஸில் வாட் இஸ் த மந்த்லி இன்கம் மேனுடைய மந்த்லி இன்கம் என்னவா இருக்கும் டேக் ஹண்ட்ரட் அசுமிங் மேன் இன்கம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே ஒன்று தான் ஹண்ட்ரட்னு வச்சுப்போம் சரியா

but 50% of the remaining what is the remaining 80 80 50% of the that is 50% of remaining 4 0 this is goes to medical transport and children education medical transport and children education finally you save 800 per month அண்டர்ஸ்டாண்ட் மேன் மேனோட இன்கம் அண்டர்னு எடுத்துகிட்டா ஃபைனல் ஹோ மெச் இஸ் சேவ்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபார்ட்டி இப்போ எவரி ஹண்ட்ரெடுக்கு ஃபார்ட்டி பர்சண்டேஜ் சேவ் பண்ணுறார் தானே மீனிங் ஆக்சுவலி ஹெமச் இஸ் சேவ்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மீனிங் அந்த ஃபார்ட்டி தான் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பர்சன் அண்டரட் பார்ட் சேவ் பண்ணுறே ஃபார்ட்டி கூட எடுத்துக்கலாம் அது அண்டரில் ஃபார்ட்டி பர்சண்டேஜ் சேவ் பண்ணுறார் இப்போ மேனோடைய இன்கம் நம்ம அண்டர் தானே எடுத்தோம் ஹா மெச் பார்

ஸ்பெண்ட் பண்ணதான் சொல்கிறேன் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகிட்டே தான் ரிடியூஸ் வரும் அதனால் மைனஸ் போட்டு முடிச்சிட்டாங்க உங்களுக்கு அது பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது ஹண்ட்ரட் வச்சுட்டு டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு பர்சன்டேஜ் அது என்னென்னவோ பண்ணலாம் நம்ம மெத்தடில் ட்ரை பண்ணலாம் பாருங்களேன் மீனிங் ரூபீஸ் செவன் தேர்ட்டி தட் இஸ் ஏ பி அண்டு சி ஏ

சி இப்படிலாம் போடக்கூடாதுங்க அது உங்களுக்கு யாராவது பிஏபிசின்னு வச்சுட்டு சி ஹண்ட்ரடு பி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் லெஸ் செவன்ட்டி ஃபைவ் ஏ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் கரெக்டாக நீங்களே உட்காந்து யோசித்து பாருங்களேன் ராங் அது நான் சொல்லும்போது நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் அப்படியே வச்சு டெவலப் பண்ணல புதுசாக யோசித்தீங்கன்னு ஏதோ சம்திங் போடு இந்த கொஸ்டினை வச்சுட்டு உங்களை ஆஃப் அன் ஹவர் பண்ணலாங்க அது நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இப்படி அப்படின்னு பேசாமல் நேராக டு தி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் உங்களுக்கு சரியாக சொல்கிற மாதிரி ட்ரை டு ஃபாலோ

கேன்சல் பண்ணும்போது காமன் நம்பர் பிட்வீன் ஏ அண்ட் பி பி அண்ட் சி தான் சிம்பிளே பண்ணிட்டோமா இப்போ சொல்லுங்கள் ரேஷியோ ஃபிஃப்டீன் இஸ் டூ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோ ஃபோர் சார் சிக்ஸ்டீன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லையா ஆக்சுவலாக டோட்டல் பண்ணுங்களேன் இந்த ஃபார்ட்டி த்ரீ டைம் தான் செவன் தேர்ட்டி ஒன் செவன் த்ரீ ஒனில் அவமணி ஃபார்ட்டி த்ரீ வரும் பாருங்கள்

ஃபஸ்ட்டு ஃபோர் ஆப்ஷன் இல்லை இப்போ நன் ஆஃப் தீஸ் என்ன செலக்ட் பண்ணும் எஸ் ஸோ ஆன்சர் இஸ் டூ செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லாமல் ஹண்ட்ரட் வச்சு டெவலப் பண்ண ஈஸியாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்க இது ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு செப்பரேட்டாக ஃபோர் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஃபிட் லாஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அவுட் டு சால்வ் அவுட் அப்ரோச் எல்லாமே பிகினிங் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ராஃபிட் லாஸ் செக் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளியர் இன்ஃபர்மேஷன் இருக்காது அதை பார்க்காம கூட ஆன்சர் பண்ணலாம் அதை பார்த்திங்கன்னா இன்னும் ஐடியாஸ் வரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணி வச்சுருங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகே வாட் த கொஸ்டின் நவ் மணி பாட் டூ ஆர்டிகல் ஏ அண்ட் பி சேம் ப்ரைஸ் ஏ சோல்டு டுவெண்ட்டி டுவெல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதர் ஒன் சோல்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த போத் ஆர்டிகல் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் எயிட் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த இச் ஆர்டிகல் ஆக்சுவலி போத் ஆர்டிகல் சேம் தான் சொல்கிறார் இல்லையா ஃபர்ஸ்ட் ஏ அண்டுஸ்ட் ஆர்டிக்கல் டுவல் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் போட்டால் வச்சுப்போம் செகண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் மைனஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் சொன்னால் லாஸ் பிளஸ் போட்டால் ப்ராஃபிட் வச்சுப்போம் சரியா இப்போ இந்த கேஸ்ல

காஸ்டு ப்ரைஸ் ஒட் த காஸ்ட் ப்ரைஸ் ஹவு மச் ஃபார் ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க சிம்பிளே பண்ணுங்களேன் எயிட் ஃபோர் சார் டொண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் இதாட்டிங்க சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் இஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ரா சொன்னா அபோ அண்டர் சொல்லுமா லாஸ்னால் பில்லோ அண்டர் சொல்லுவாங்கல்ல அந்த மெத்த வச்சு போட்டாச்சு நெக்ஸ்ட் சக்ஸஸ்ட் டிஸ்கவுண்ட் சொல்கிறேன் சக்சஸ்னு என்ன சொல்லுவோம் நம்ம அடுத்த அடுத்த டிஸ்கவுண்ட் தான் சொல்லுவோம் ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று சொல்லவும்லையே அந்த மீனிங் ஸோ ஃபஸ்ட்டு டேக் ஹண்ட்ரட் மீனிங் ஆஃப் த வேல்யூ அண்ட்ரட் வச்சுப்போம்மா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மைனஸ் ஃபார்ட்டி

உடனே எந்த ஷாப்புன்னு கேட்காதீங்க தராங்க இப்போ நம்ம பில் கவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு பில் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் சிக்ஸ்டிலே தானே தருவாங்க ஹண்ட்ரட்லேயே தருவாங்க சிக்ஸ்டியில் தான் தருவாங்க இல்லையா இப்போ ஆக்சுவலாக நம்ம அமைச்சி வேறு கோயின்ட்டு பேன இன்ஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ தான் பே பண்ணுறோம் அப்போ மொத்தமாக ஒரே டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு ஃபிஃப்டி எயிட் பர்சண்டேஜ் தான் சொல்லணும் இல்லையா இது அதர்வைஸ் இதை கூட பண்ணிக்கலாம் நம்ம இதை ஆட் பண்ணாலும் ஃபிஃப்டி எயிட் வரும் இ சம்டைம் த்ரீ ஃபோர் டிஸ்கவுண்ட்லாம் வருங்க அது சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் சம்மந்தமாக அடுத்த தடுத்து பேசிகிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட டு மோர் ஆட்லஸ் டுவெல் கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டுவெல் டிஃப்ரெண்ட் மாடல் வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்கள் கமான் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா போட்டுவிட்டு ஃபர்தராக என்ன பண்ணலன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஒரு கோயிங் டு அனௌன்ஸுங்க அது ஸோ இமீடியேட்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருங்க போர் வரும்போது பார்த்துக்கலாம்னா ஒன்றும் நடக்காது சரியாக ஓடி போக வேண்டியது தான் அது இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஐஸ்பிஐ கிளர்க்குக்கு வந்து இன்டர்வியூ இல்லைன்னு தெரியும் உங்களுக்கே அது ஓகேவா ஸோ ப்ளீமினரி மெயின் ரெண்டு த்ரூவ் பண்ணாலே போதுமானது அது கொஞ்சம் டார்கெட் வச்சு படிச்சு பாருங்களேன் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ